தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படி வேளாண் துறையின் மூலமாக செங்கோட்டையில் உள்ள 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா காய்கறி பைகள் குற்றாலம் ரோட்டரி சங்கம் மூலம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தவமணி, மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண் பிரிவு பாலசுப்பிரமணியன், செங்கோட்டை வட்டாட்சியர் ரோஷன் பேகம், செங்கோட்டை நகராட்சி ஆணையாளர் அமுதா மற்றும் செங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவர் ரஹீம், வேளாண் உதவி அலுவலர் ஷேக் மைதீன், ரோட்டரி தலைவர் ஸ்டாலின் ஜவஹர், ரோட்டரி வருங்கால தலைவர் திரு இளஞ்சிக்குமரன், வேளாண் குழு சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர். இன்று உலகத்தை ஆட்சிப்படுத்தும் கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு மிகவும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை மிகவும் விரைவாக சீர் செய்யும் விதமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேகமாக நல்ல ஒரு நோய் தடுப்பு முறையை கையாண்டு வருகிறார். மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று லாக்டவுன் அறிவித்திருக்கார். அந்த லாக்டவுனுக்கு தமிழ்நாடு வேளாண்மை துறை இணைந்து நேரடியாக வீட்டுக்கே சென்று காய்கறி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த நிகழ்வுக்கு வருகின்ற மாவட்ட ஆட்சியர்களின் நேர்முக உரையாளர் அவர்களையும், மாவட்ட துணை இயக்குநர் அக்ரி அவர்களையும், மற்றும் செங்கோட்டை வட்டாட்சியர் மேடம் அவர்களையும், செங்கோட்டை நகராட்சி ஆணையர் அவர்களையும், இதற்கு முதற்கொண்டு முக்கிய ஏற்பாடு செய்த செங்கோட்டை வட்டார விவசாய துணை அலுவலர் அண்ணன் ஷேக் அவர்களையும் எங்கள் ரோட்டி கப் குற்றாலத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இதை இப்போ நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு சொன்னோடனே நான் உடனடியாக செங்கோட்டையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 20 பேருக்கு எங்கள் கப்பின் சார்பாக விலையில்லா பையை வழங்க சம்மதித்தேன். மேலும் இந்த துறையுடன் இணைந்து எங்களுடைய ரோட்டி கப் குற்றாலம் இணைந்து செயல்பட தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.